ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஏடி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பப்ஜி ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா செட் ஆகிற மாதிரி ட்ரிகர் செய்ய போகிறோம். அது எதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம தீப்பெட்டியில் உள்ள தீக்குச்சி செய்ய போகிறோம். அது எப்படி சேர்ந்துட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீக்குச்சின்னு எடுத்துக்கலாம். அதில் உள்ள மேலே உள்ள அந்த இதை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். மேலே உள்ள அந்த பிளாக் கலரில் மட்டும் உள்ளதை மட்டும் தனியாக ஏதாச்சும் கத்தி இதை வச்சு சீச்சு எடுத்துருங்க. அதை அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் எடுத்துக்கங்க. நீ எந்த மொபைல் வைக்க போகிறீங்களா மொபைல் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மொபைல் வைக்கல, உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அந்த மொபைல் வச்சுருக்கேன். மொபைல் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க. மேலே இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த கட் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ணிவிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களோட கத்திரியோ இல்லை கையில் உடச்சிக்கணும் உடச்சிக்கலாம், ஆனால் கொஞ்சம் கோன்லாக போனாலும் போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நான் எடுத்துக்கிறேன். அதை பாருங்கள் உடச்சி எடுத்துட்டேன். உடச்சி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் வச்சு பார்க்கலாம், கரெக்டாக இருக்கும் மொபைலில். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு தீக்குச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்ததை பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள சைஸ் அளவுக்கு அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அதை வந்து தனியாக கட் பண்ணணும். நான் அதையும் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வீடியோ லெஸ் ஷேக் ஆகிடுச்சு. அதை கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து ஒட்டிக்கிட்டேன்னா பாருங்கள் நண்பா, இதை எடுத்து ஒட்டிட்டேன். ஒட்டுனி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக ஒட்டியாச்சு நம்மளுக்கு. நண்பா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு இது லேயராக வச்சு ஒட்டிக்கோங்க. ரைட்டு ரெண்டு வந்து இந்த சைடு வரணும், மேலே ஒன்று, அதே மாதிரி மேலே இன்னொன்று வரணும். இந்த மாதிரி தான் இந்த மாதிரி பார்த்து ஒட்டிக்கங்க. மொபைலில் பார்த்திங்கன்னா நம்ம அச்சமாக இந்த மாதிரி இருக்கணும். அதனால் ஒட்டிட்டு வச்சுட்டேன்னா நான் ஒட்டுறவங்க காமிக்க முடியும் உங்கள்கிட்ட. நான் வந்து ஒட்டிட்டேன். இதே மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. மொபைல் ஷேப்புக்கு வச்சு ஒட்டிக்கங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அலுமினியம் ஷீட்டுக்கு பார்த்திங்கன்னா எது யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா மாத்திரை தான். டேப்லெட்டில் உள்ள அந்த மேலே உள்ளது பார்த்திங்கன்னா அலுமினியத்தில் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அலுமினியம் ஷீட் மாதிரி தான் இருக்கும், இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. பாதி பேருக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அலுமினியம் ஷீட்டு வந்து ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். டேப்லெட்டில் உள்ளதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா டேப்லெட்டில் உள்ள எடுத்து நான் மேலே அந்த ரவுண்டாக சுற்றிக்கிட்டேன். அதில் ஒன் சைடு நான் எந்த சைடு வந்து டிஸ்பிளே வருதோ அந்த சைடு மட்டும் சுற்றிக்கிட்டேன். அதே மாதிரி நீங்கள் சுற்றிக்கங்க. டிஸ்பிளே எந்த சைடு வருதோ டிஸ்பிளேல வந்து அந்த கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி சைடு பார்த்து சுற்றிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பீஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சின்ன பீஸ் ஒன்று எடுத்துகிட்டு நம்ம வந்து மேலே வச்சு ஒட்டிக்கலாம். நான் வந்து ரவுண்டாக சுற்றி இருந்ததை வந்து லைட்டாக வந்து உருவிக்கிறேன். உருவிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வச்சுக்கிறேன். உள்ளே வச்சுட்டு அதை வந்து நான் அப்படியே ரவுண்டாக சுற்றிக்கிறேன். மறுபடியும் பாருங்கள் சுற்றி காமிக்கிறேன். அதை வச்சுக்கிறேன். வச்சுட்டு சுற்றிட்டேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மேலே லென்த்தாக விட்டுக்கோங்க. அதை நம்ம கிளிக் பண்ணும்போது நம்ம கரெக்டாக இருக்கணும். அதுக்காக தான் கொஞ்சம் மேலே வந்து நம்மளை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டது. பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுறது கரெக்டாக இருக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம போன இதில் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருந்தேன் மொபைலை வச்சு. இந்த மாதிரி நான் டெஸ்ட் பண்ணி காமிச்சிருந்தேன். இதில் பண்ண முடியல, ஏன்னா மொபைலில் ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் பண்ண முடியல. நான் வந்து போன வீடியோ பண்ணி காமிச்சிருந்தேன். உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் விளாண்டு காமிச்சிருந்தேன். பார்த்திங்கன்னா அதில் பண்ண முடியல. நான் பாருங்கள் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகுது. இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து கம்பி வந்து சுற்றியிருக்கேன். என்ன கம்பின்னு பார்த்தீங்கன்னா அந்த அலுமினியம் ஷீட், அலுமினியம் கம்பி மாதிரி ஒன்று இருக்கும், இல்லை சால்ட் கம்பி தான் அந்த கம்பி நான் சுற்றிருக்கேன். அது மாதிரி இருந்தால் கூட சுற்றிக்கலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவாக இருக்கணும் கண்டு நான் கொஞ்சம் சுற்றிருக்கேன். நீங்கள் சுற்றிக்கலாம். இதையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். நண்பா அந்த இடம் ஃபுல்லாக பாருங்கள். நண்பா பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆனிச்சு. சூப்பராக செம்மையாக தான் ஒர்க் ஆனிச்சு. நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் நான் வந்து ஒன்று செஞ்சுட்டேன். செஞ்சு நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். நல்லா தான் ஒர்க் ஆகுது. நீங்கள் வந்து இதை வச்சு கேம் ப்ளே பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே பண்ணிக்கலாம். பப்ஜியும் ப்ளே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சி இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த புது வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.